பாய்சன் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் வீட்டில் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் வந்து சோதனை பண்ணிட்டு வராங்க. அதை நம்ம டெய்லி நம்ம நியூஸாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தான் இப்போ தொடர்ந்து ஜகத்ரட்சகன் அவரோட வீட்லேயும் தொடர்ந்து ஈடி ரைட் நடந்துட்டு வருது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஜகத்ரட்சகன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அமலாக்கத்துறையினர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் சொன்னாங்க. அது என்னன்னா, இவ்வளவு நாளாக இவ்வளோ பணம் வச்சிருக்கக்கூடிய ஜகத்ரட்சகன் அவர்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் கூட இல்லையா, எப்பவும் இப்பவும் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப எப்படி சொல்றேன், நம்மளை வந்து சிலிர்க்க வைக்குது. இந்த மாதிரி யார் இந்த ஜகத்ரட்சகன், அவருக்கு பின்னாடி என்ன பின்னணி இருக்கு, எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்தார் அப்படின்றது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய இணையமைச்சருமான ஜகத்ரட்சகன் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒருத்தவர் தான். விழுப்புரம் மாவட்டத்தில் கலிங்கமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம், ஏழ்மையான கிராமம், அந்த கிராமத்தில் தான் இவர் பிறந்து வளர்றாரு. இவர் அதிகமாக படித்தாரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் 10வது மட்டும்தான் படித்தார். இவருக்கு கல்வியில் பெரிய அளவுக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு தொழில் மீது மிகப்பெரிய ஆர்வம் வருது. தொழில் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அரசியலை தன்னோட வாழ்க்கையாகவும் அப்போவே எடுத்துக்கிறாரு. அந்த டைமில் தான் வந்து எம்ஜிஆர் கூட சேர்றதுக்கான சில நெருக்கம் வந்து இவருக்கு கிடைக்குது. அதன் மூலமாக தான் 1980 எம்ஜிஆர் அவர்களுடன் சேர்ந்து முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. அதனால் வந்து இவரோட அரசியல் வாழ்க்கை அங்கேருந்து தான் தொடங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1984 நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் இப்படியே ஒரு 10 காலங்கள் ஓடுது, எம்ஜிஆர் கூடவே இருக்கிறாரு. 1998 இந்த டைமில் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறந்து போகிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் இறப்புக்கு அப்புறம் கூட்டணிக்குள்ளே கட்சிக்குள்ளே மிகப்பெரிய சலசலப்பு வந்துட்டு இருந்த அந்த டைம்னே சொல்லலாம். யார் வந்துட்டு இந்த தலைமையாக இருக்க போகிறாங்க, ஜே அணி, ஜா அணி அப்படின்னு பல அணிகள் பிரிந்திருந்ததை நாம் பார்ப்போம். அப்படி ஜெயலலிதா வந்து ஒற்றை தலைமையாக நின்றுட்டு இருந்த போதும் கூட ஆர்எம் வீரப்பன் அவர்கள் வந்து நான் தான் தலைமை வகிக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை தொடர்ந்து முன் வச்சுட்டு வந்தார். அந்த டைமில் தான் ஆர்எம் வீரப்பன் என்ன பண்ணுறாருன்னா, ஜெயலலிதா அவங்ககிட்ட இருந்தும் அதிமுக அவங்ககிட்ட இருந்தும் தனியாக பிரிஞ்சு வர்றாரு. அவர் பிரிஞ்சு வந்து எம்ஜிஆர் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியும் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் கூட முழு உறுதுணையாக இருந்த ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜகத்ரட்சகன் அவர்களை தான் நம்ம சொல்லலாம். தொடர்ந்து ஆர்எம் வீரப்பன் அவர்களோட இருந்தாலுமே கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நாமளுமே தனியாக போயிடலாம், நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிடலாம் அப்படின்னு யோசனை வந்த ஜகத்ரட்சகன் என்ன பண்ணுறாருன்னா, வீரவன்னியர் பேரவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரவையை உருவாக்கி வீரவன்னியர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் வந்து வன்னியர்களை ஒன்றிணைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காமிச்சாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனை போன்ற ஒரு அமைப்பை வந்துட்டு உருவாக்குனது ஜகத்ரட்சகன் அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த வீரவன்னியர் பேரவைன்றத ஒரு கட்சியாக மாற்றலாம் அப்படின்றத ஜனநாயக முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியுமே உருவாக்குறாரு. அந்த வீரவன்னியர் பேரவை தான் இந்த கட்சியாக மாறுது. அதுக்கப்புறம் அதிமுகவிலும் இல்லை, திமுகவிலும் இல்லை அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும்போது தான் கலைஞர் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாகிறாரு. கலைஞர் வந்து நீ என் கூட வந்து சேர்ந்துக்கோ, என்னோட கூட்டணியில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவரும் போயிட்டு திமுகவில் ஒரு கூட்டணியாக தான் போகிறாரு. எப்போ 2009 காலகட்டத்தில் ஒரு கூட்டணியாக போன இவர், அதுக்கப்புறம் அந்த ஜனநாயக பேரவை அந்த கட்சியை விட்டுட்டு இவர் திமுகவோட ஒரு அடிமட்ட தொண்டனா, அதுக்கப்புறம் எப்படி சொல்லலாம்னா கலைஞரோட ஒரு உண்மையான விசுவாசியாக இவர் வந்து மாறிட்டார்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா, இவர் வந்து மேடை பேச்சாளர், ஒரு நல்ல பேச்சாளர், திறம்பட பேசக்கூடிய ஒருவர், தமிழில் ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக உச்சரிப்போட பேசக்கூடிய ஒருவர்னே சொல்லலாம். இதனாலேயே வந்துட்டு கலைஞருக்கு இவரோட பேச்சு வந்து ரொம்ப பிடிக்கும். கலைஞரை பற்றி மேடையில் பேச ஆரம்பித்தார்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அப்படி அருவி போல் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருப்பார் கலைஞரை பற்றி. அந்த பேச்சையெல்லாம் கலைஞர் வந்து நிறைய முறை ரசித்த பல மேடைகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கலைஞருக்கு ஆஸ்தான ஒரு தொண்டனா, ஒரு தம்பியா ஜகத்ரட்சகன் மாறுகிறார். ஜகத்ரட்சகன் மாறிய பிறகு அதுக்கப்புறம் தான் அவர் கோட்டை வந்து மீண்டும் கட்ட தொடங்குகிறார்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் தான் கலைஞர் வந்து இவரை வந்துட்டு என்னுடைய ஆழ்வார் அப்படின்னு சொல்லி அழைப்பார். காரணம் என்னன்னா, இவரோட தமிழ் உச்சரிப்பை பார்த்து கலைஞருமே இந்த வார்த்தைகளை வச்சுட்டு அவரோட தன்னை கூடவே வச்சுக்கிட்டாரு. 2014 மிகப்பெரிய ஒரு தோல்வி ஜகத்ரட்சகன் வந்துட்டு எம்பியா. அதுக்கப்புறம் 2019 மீண்டும் எம்பி ஆகிறாரு. இப்போ வரைக்கும் எம்பியாக இருக்கிறாரு. இதுதான் இவரோட அரசியல் வளர்ச்சி வாழ்க்கைன்னு சொல்லலாம்.
2009 எப்ப திமுகவுக்கு ஜகத்ரட்சகன் வந்தாரோ அதுக்கப்புறம் தான் இவரோட வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு திருப்பம் டெல்லி அரசியல கையில் கொள்ள வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இவரோட அரசியல் இல்லாத இடமும் இன்னைக்கு இவரோட பிஸ்னஸ் இல்லாத இடமும் தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியா இல்லைங்க, உலகம் முழுக்க இருக்குதுன்னா இவரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு வளர்ச்சினே சொல்லலாம். இவரோட வளர்ச்சியில மிக முக்கியமா சொல்லக்கூடியது என்னன்னா மருத்துவக் கல்லூரிகளை சொல்லலாம். இவர் வந்து கல்வி தந்தை, கல்வி தந்தைன்னு எல்லாருலையுமே போற்றப்பட்டு வராரு. கல்வி தந்தை 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒருவர் வந்து இன்னைக்கு கல்வி தந்தை அப்படின்னு போற்றப்படுறதுக்கு காரணம் என்னன்னா இவருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு. அதுல ஒரு சில கல்லூரிகள் பெயரை நாங்கள் வச்சிருக்கிறோம், அது உங்ககிட்ட சொல்றோம். அதுல ஒரு சில கல்லூரிகள் பெயர் வந்து பாரத் பல்கலைக்கழகம், ஜகத் பல்கலைக்கழகம், பாரத் மருத்துவக் கல்லூரி, பாலாஜி மருத்துவக் கல்லூரி, தாகூர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் லக்ஷ்மி நாராயணா மருத்துவக் கல்லூரி, பாரத் பல் மருத்துவக் கல்லூரி, பாரத் என்ஜினியரிங் காலேஜ், பாலாஜி என்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட காலேஜஸ் வந்து இவருக்கு கீழே இருக்குது. இந்த காலேஜஸ் மட்டும்தான் இவரோட வேலைகளா அப்படின்னு பார்த்தா, இவர் கல்வி தந்தை மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா, அதையெல்லாம் தாண்டி 6க்கும் மேற்பட்ட நட்சத்திர விடுதிகள், அதுவும் சாதாரண நட்சத்திர விடுதிகள் இல்லை, எல்லாவுமே வந்துட்டு சென்னையில் பெரிய அளவில் பெரிய பெரிய விஐபிஸ் போய் தங்கக்கூடிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிகள் தான் சொல்லலாம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம அக்காடு ஹோட்டலாக சொல்லலாம். அதுக்கப்புறம் மகாபலிபுரம் அந்த சைடில் எல்லாருமே போகிறவங்க கண்டிப்பாக ஒரு இடத்த பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா கலாடா சமுத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமாக, எப்படி சொல்லதுன்னா மன்னர்கள் போயிட்டு ஒரு ஹோட்டலில் தங்குவாங்க இல்லையா, அதற்கு நிகரான ஒரு ஹோட்டலையுமே இவர் சென்னையில் மகாபலிபுரத்து அந்த பக்கத்தில் கட்டியிருக்கிறாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, ஒரு பக்கம் கல்வி தந்தை, இன்னொரு பக்கம் ஹோட்டல் வச்சுருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா, அதுக்கடுத்து தான் பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டில் அதிமுக கட்சி இருக்கட்டும், திமுக கட்சி இருக்கட்டும், இவங்க வந்து ஆட்சி இருந்தாலுமே ஒருத்தவரோட ஆட்சி எப்போவுமே நிலைத்து நிற்கும் அப்படின்னா அது ஜகத்ரட்சகன் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா மதுபான கடைகள் இருக்குது இல்லையா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய மதுபான ஆலைகள் வந்து இவர் பேருக்கு கீழே தான் இயங்குதுன்னே சொல்லலாம். பல பல பேர்களால் இவர் மாற்றி இருந்தாலுமே கூட அனைத்துக்குமே உரிமையாளர் வந்து ஜகத்ரட்சகன் தான். இப்படிப்பட்ட எப்படி சொல்கிறதுனா கல்வியிலையும் சரி, ஹோட்டல்லையும் சரி, மதுபானத்திலையும் சரி, இதுதானா அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்கரி, நிலக்கரியில் இவரோட பங்கு பெரிய அளவில் இருந்துகிட்டே வருதுன்னு சொல்லலாம். இப்படி மின்சாரம், எத்தனையோ இதில் பஸ் சர்வீசஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் இருக்கட்டுங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகளை செஞ்சாலுமே கூட வீடுங்களுக்கு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹோட்டல், பெரிய பெரிய கம்பெனிஸுக்கெல்லாம் இந்த எப்படி சொல்கிறதுனா செக்யூரிட்டி சர்வீசஸ் தருவாங்க இல்லையா, இது கூடமே இவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல்வாதியாக என்னென்ன வேலைகள்லாம் பண்ண முடியும், ஒரு வேலை பண்ணலாம் இல்லை ஒரு ரெண்டு வேலை பண்ணலாம், ஆனால் இவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாதது. ஒரு கல்வி தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவர் வந்துட்டு ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவராக இருக்கிறாரு, ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு நிலக்கரி சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறாரு. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அரசியல்வாதியாகவும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தொழிலதிபராகவும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வளம் வந்துட்டு இருக்கிறாருனா இவரை பார்த்து யார் தான் பொறாமப்பட மாட்டாங்க. அதனால் அவங்க இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. காரணம் என்னென்னா 2020 காலகட்டத்தில் இவர் வந்து எம்பியாக இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் இவர் வீட்டுக்கு வந்து அமலாக்கத்துறையினர் சும்மா போகிற போக்கில் வந்துட்டு ஈடி ரைடு பண்ணாங்களாம். அப்போ மட்டுமே சாதாரணமாக அவங்க வீட்டில் இருந்து மட்டுமே 89 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்லுதுன்னா நம்ம வீட்டில் ஒரு பாக்கெட் மணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாக்கெட் மணி மாதிரியான அந்த பணம் தான் அந்த 89 கோடி ரூபாவா ஜகத்ரட்சகனுக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அண்ணாமலை வந்துட்டு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு டிஎம்கே ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வச்சுருந்தாரு. அதில் வந்து ஜகத்ரட்சகன் மீது வைக்கப்பட்ட சொத்து மதிப்பு எவ்வளோனா கிட்டத்தட்ட 50,000 கோடி. இந்த 50,000 கோடி மட்டும்தான் உண்மையா அப்படின்னு கேட்டால் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். காரணம் என்னென்னா அவரோட இத்தனை வேலைகள்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுக்க அவர் பண்ணாத தொழிலே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பெரிய ஆளாக தான் பேசப்பட்டு வராரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்த ஒரு 4-5 நாட்களாக தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திட்டு வரும்போது அவர்கள் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா,
ஜகத்ரட்சகன் அவர்கிட்ட வந்து மொபைல் போனே கிடையாதான். அவர் வந்து எப்பவுமே தனக்குன்னு ஒரு மொபைல் போன் வச்சிருக்க மாட்டாரா. அவர்கிட்ட யாராவது தொடர்பு கொள்ளணும்னா கூட அவர் வீட்டில் ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்குமா, அதில் பேசணுமா, இல்லைனா அவரோட உதவியாளர் இருப்பாங்க இல்லையா அவர்கிட்ட பேசிக்கிட்டா தான் ஆச்சான். இப்படிப்பட்ட எல்லா வேலைகளையுமே எப்படி சொல்றதுன்னா, ஒரு வேலை மட்டும் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும், ஆனால் இத்தனை வேலைகளையும் பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஆளே அடையாளம் தெரியாமல் திமுகவின் உண்மை தொண்டன், திமுகவின் உண்மை தொண்டன் அப்படியே சொல்லிக்கிட்டு எல்லாராலையுமே இவரு இப்படிப்பட்டவரா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு திமுகவில் ஒரு குடும்பம் இருக்குது இல்லையா, நம்ம ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, அவங்கள எல்லாம் தவிர்த்துட்டு அடுத்ததா திமுகவின் மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல ஜகத்ரட்சகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பெயர் தான் இருக்கும். இப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் நம்ம தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் மேலே வந்துட்டு அமலாக்கத்துறையினர் வந்து சோதனை நடத்திட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக வந்து வேணும்னே பண்ணுறாங்களா, வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு வந்துட்டு களங்க விளைவிக்கணும், அவரை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பார்வைக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் உண்மையா, அவர் சேர்த்து வச்சதெல்லாம் சரியான முறையில் தான் சேர்த்து வச்சாரா அப்படின்றதெல்லாம் வரப்போற காலங்களில் நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் ஜகத்ரட்சகனை உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அவரோட வளர்ச்சி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் 50,000 கோடி, இப்படிப்பட்ட வளர்ச்சின்றது ஒரு சாதாரண ஒரு அமைச்சராலையோ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினராலோ கண்டிப்பாக முடியாது. அவர் பண்ண வேலைகள் என்னவா இருக்கும், உண்மையிலேயே சரியான முறையில் தான் சம்பாதிச்சிருப்பாரா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையோ இல்லை சட்டமன்ற உறுப்பினரையோ அவங்கள பற்றின விரிவான விளக்கத்தை, அவங்களோட வாழ்க்கையை நம்ம பேசலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி.